ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் மாம் குக்கிங் டிப்ஸ். இன்றைக்கி நான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க. ஸ்நாக்ஸ்னால் அது டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்களா. எதை வச்சு செய்ய போகிறேன்னா, பொரி வச்சு செய்ய போகிறேங்க. பொரி வச்சு பொரி உப்புமா, இதுக்கு பேர் வந்து பொரி உப்புமாங்க. பொரி வச்சு ஒரு டிஃபன் மாதிரி செய்ய போகிறேன். நீங்கள் பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் ஈவினிங்காகவும் இதை கொடுக்கலாம். சும்மா இப்போ வெறுதாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் போட்டு நம்ம உப்புமாவாக செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பொரி. இப்போ இது ஒரு நான் மூணு பேருக்கு தேவைய மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ எத்தனை பேருக்கோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பொரி, எண்ணெய், பூண்டு, வெங்காயம், கடலப்பருப்பு, கடுகு உளுந்து, அப்புறம் வந்து உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது என்னென்னா ஆமிச்சுருங்க. கொஞ்சம் புளிப்புக்காக போடுறதுங்க. இது ஃபைனல் டச் கொடுக்குறதுக்கு. இதோட மெயினான இது என்னென்னா பருப்பு பொடிங்க. இது பொடி தான் செய்ய போகிறேன். பருப்பு பொடி தான் இதில் ஹைலைட்டு. இதிலே எல்லாம் இருக்குது. பருப்பு பொடினா நம்ம வீட்டில் நம்ம சாத்து போட்டு சாப்பிட்றோம்ல அந்த பருப்பு பொடிங்க. பொட்டுக்கடலை, கொப்பரை, பூண்டு, மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சதுங்க. இந்த பொடி தாங்க இந்த பொரிக்கு ஹைலைட்டு. அதனால் இதை வச்சு நான் இப்போ ஒரு பொரி உப்புமா செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பொரியை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், இப்போ ரெண்டு நிமிஷம் ஊறட்டும். அந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு அந்த வெங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்ருக்கலாம். அதை வரைக்கும் ஊறட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ ரெண்டு கரண்டியை எடுத்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்து போடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் அலசி எடுத்து வச்சிட்ருக்கேன். தண்ணியெல்லாம் இல்லாமல் இப்படி தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ கடுகு உளுந்து போட்டுடலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுத்தது கடலப்பருப்பு. பூண்டு போட்டுலாங்க. இந்த பொரியோட பூண்டு ஸ்மெல் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. பொரிக்கும் பூண்டுக்கும் நல்ல காம்பினேஷன். பூண்டு வேக வைக்கணும். பூண்டு வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டுருவேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன வடச்சட்டி கருப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து இது இரும்பு சட்டிங்க. இரும்பு சட்டியில் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க. நம்ம பொதுவாக வந்து இரும்பு சட்டி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. அதனால தான் நான் சில ஐட்டம் எல்லாம் இதில் செய்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதால இரும்பு சட்டியில் பண்ணால் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த செய்கிற விதமும் நல்லா இருக்கும். சால்ட்டு போடலாங்க. அப்போ சால்ட்டு போட்டுட்டு பொரியில் போடலாம். பொரியில் எப்பயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், பார்த்து போடுங்க. இப்போ வெங்காயம் வெந்துடுச்சுங்க. நான் பொரி போட போகிறேன். ரெண்டு நிமிஷம் மேலே போட வேண்டாம், அதுக்காக தான் எடுத்துகிட்டு சொன்னேன். இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக வருது. நம்ம அப்படியே அதிலே ஊற்றோம்னா ஊறிடும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு. இதோட ஸ்பெஷல் மேஜிக் பவுடருங்க இதுதாங்க பருப்பொடி. ஏன்னா இதிலே காரம் எல்லாம் இருக்குது, அதனால் நான் தான் செப்பரேட்டாக எந்த காரமும் போடல. இந்த மேஜிக் பவுடர். கொஞ்சம் சாஸும் வேணால் போட்டுக்கோங்க. பிள்ளைங்கள் சாப்பிட்றதுனால கொஞ்சம் சாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சாஸ் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஊற்றுறங்க. நான் அதில் தேவையான பொருளை சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இது ஆப்ஷன் தான். இருந்தாலும் இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஆம்சூர். லைட்டாக ஃபைனலாக வந்து
ஆம்சூர் பொடிங்க, இதுவும் உங்களுடைய ஃப்ளேவருக்காக போடுறது தான். இது உங்களுடைய ஆப்ஷன் தான், வேணால் போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம், பருப்புடையோட விட்டுடலாம். பட் பிள்ளைங்களுக்காக செய்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஹைலைட் செஞ்சு கொடுக்குறோம், அவ்வளோதாங்க. பொரி உப்புமா ரெடி, நான் இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். அவுல் உப்புமா ரெடிங்க, பாருங்கள் எவ்வளோ எம்மியாக பார்க்க, அவ்வளோ இதாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லா இருக்குங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம், இது நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சூப்பர் மாம் பேர் எழுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு டிஷ்ஷோடு உங்களை பார்க்கலாம். பாய்.